ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வர்த்தமானியார் வித்தல். இந்திய டுபாவில் ஏற்றுமதி இறக்குமதி வடக்கிலிருந்து ஆரம்பமாகிறது வணிக கப்பல் சேவை. அமெரிக்கா செல்லும் திட்டம் தவிடு பொடி, நாடு திரும்பிய கோட்டாபய. முதலாவது கட்டுப்பணத்தை செலுத்திய மொட்டு கட்சி. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு விதிமுறைகள் அடங்கிய சிறப்பு வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. ஜனவரி முதலாம் தேதி நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இது தொடர்பான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. காலத்துக்கு காலம் இறக்குமதி செய்யப்படும் மட்டுப்படுத்தப்பட்ட பொருட்கள் மற்றும் அந்த பொருட்களின் இறக்குமதி தொடர்பான விசேட ஏற்பாடுகள் என்பன புதிய வர்த்தமானியில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. கப்பல் சேவை மூலம் வடமாகாணத்தை பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கூடிய சாத்தியம் இருப்பதாக யாழ்ப்பாண வணிகர் கழக தலைவர் ரத்னலிங்கம் ஜெயசேகரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ் வணிகர் கழகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவிற்கும் காங்கிரஸ் துறைக்கும் இடையிலான காகோசிப் கப்பல் சேவை இந்த மாதம் இறுதியில் ஆரம்பிக்கப்படும். நீண்ட காலமாக வணிகர் கழகம் இக்காகோசிப் கப்பல் சேவை கேட்டதன் தொடர்ச்சியாக இந்தியா ஸ்ரீலங்கா அரசாங்கம் தற்போது இணங்கி இந்த சேவையை முன்னெடுக்க உள்ளனர். கப்பல் சேவையிலேயே ஈடுபட இருக்கிற நிறுவனத்தினர் எதிர்வரும் சனிக்கிழமை 7ஆம் தேதி வணிகர் கழகத்திற்கு வருகை தரவுள்ளனர். அவர்களுடன் இது சம்பந்தமாக கலந்துரையாட உள்ளோம் என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். டுபாய் சென்றிருந்த முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அவரது குழுவினர் சற்று முன்னர் நாடு திரும்பியுள்ளனர். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு செல்லும் நம்பிக்கையுடன் அண்மையில் நாட்டிலிருந்து சென்றிருந்தவர் மீண்டும் இலங்கை வந்துள்ளார். எமிரேட்ஸ் விமானம் EK-605 வருகை தந்த முன்னாள் அதிபர் சிறப்பு விருந்தினர் முனையமூடாக வெளியேறியதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோட்டாபய ராஜபக்ஷவுடன் அவரது மனைவி அஜோமா ராஜபக்ஷ, பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார மற்றும் மற்றொரு நபர் வந்துள்ளதாகவும், அவருடன் சென்ற மகன் மனோஜ் ராஜபக்ஷ, அவரது மனைவி மற்றும் குழந்தை வரவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன தனது முதலாவது கட்டுப்பணத்தை கள்ளுத்துறை மாவட்ட தேர்தல் செயலகத்தில் இன்று செலுத்தியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ஷ, ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட குழுவினர் தேர்தல் செயலகத்திற்கு சென்றுள்ளதோடு பொதுஜன பிரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்தினால் இந்த கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. அதேபோல பொதுஜன பிரமுன கழுத்துறை மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தனது பிரச்சார பணிகளையும் நேற்று ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வர்த்தமானியார் வித்தல். இந்திய டுபாவில் ஏற்றுமதி இறக்குமதி வடக்கிலிருந்து ஆரம்பமாகிறது வணிக கப்பல் சேவை. அமெரிக்கா செல்லும் திட்டம் தவிடு பொடி, நாடு திரும்பிய கோட்டாபய. முதலாவது கட்டுப்பணத்தை செலுத்திய மொட்டு கட்சி.